ஒரு கோடீஸ்வரர் இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக கடுமையான தலைவலியால் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தார். பெரிய பெரிய ஊர்லேருந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணியும் அதிகமான டேப்லெட் சாப்பிட்டும் கியூர் ஆன பாடு இல்லை. அப்போ அந்த ஊருக்கு அந்த வழியாக வந்த துறவி பார்க்குறாரு இந்த கோடீஸ்வரரை. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது தலைவலி போகவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, கண்ணில் தான் பிரச்சனை இருக்குது, அதனால தான் தலை வலிக்குது. ஸோ இவர் பச்சை கலரை தவிர வேறு எதையுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த கோடீஸ்வரரும் தன் வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே பச்சை கலராக மாற்றிடுறாரு. தலைவலியும் சரியாயிடுச்சு. இந்த துறவி சொன்னது சரிதான்னு சந்தோஷப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போனால் இயற்கை அழகு எல்லா கலரையுமே அள்ளி தூவுது. மறுபடியும் இவருக்கு தலைவலி வந்துடுது. அதை அவர் பார்க்கக்கூடாமல் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கூடவே சில பெயிண்டர்ஸையும் அலாட் பண்ணி போகிற இடத்துக்கு எல்லாம் பார்க்குற வீடு மாடு எல்லாத்துக்குமே அந்த பச்சைக்கிழ பெயிண்ட்டை அடிக்க சொல்லிகிட்டே வராங்க. சில மாதத்துக்கு பிறகு அதே துறவி இந்த ஊருக்கு வராங்க. அப்போ இவர் நியமித்திருந்த அந்த வேலையாட்கள் அந்த துறவியோட ஆரஞ்சு கலரை பார்த்துட்டு அதையும் க்ரீனாக மாற்றிடலாம் அப்படின்னு பக்கத்தில் வராங்க. உடனே அந்த துறவி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இது எங்களுடைய முதலாளியின் கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் முதலாளி கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோடீஸ்வரர் இவரை பார்த்தோன்னே சந்தோஷமாக, வணக்கம் ஐயா, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க. உங்களால தான் என்னுடைய தலைவலி ஃபுல்லாக கியூர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த துறவி, அதெல்லாம் சரி, எதுக்கு நீ எல்லாத்துக்கும் பெச்சு பாயிண்ட் எடுக்கிறான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அவன் சொன்ன, நீங்கள் தானே சொன்னீங்க என்னுடைய தலைவலி சரியாகணும்னா பச்சை கலரை மட்டும்தான் நான் பார்க்கணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. துறவியோ, மகனே, நீ லட்ச லட்சமாக செலவு செய்கிற ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு பச்சை கண்ணாடி வாங்கி போட்டிருந்தாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகம் ஃபுல்லாக உன்னால் பச்சை பெயிண்ட் அடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நாமளும் அப்படி தான், நான் உன்னை திருத்துறேன்னு சொல்லுவோம், ஆனால் திருந்த வேண்டியது நாம தான். பைபிளில் மத்தியோ 7:5 பார்த்தீங்கன்னா, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்க உக்கிரத்தை எடுத்து போடு, பின் உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஸோ இனி மற்றவங்கள நம்ம திருத்தணும் மாறுங்கன்னு சொல்லாமல் நாம நம்மளை மாற்றிக்கணும். ஆமென்.